வெல்கம் டு ஹேமசோமு கிரியேஷன்ஸ். திஸ் இஸ் கோக்கி. நாம் பாண்டிச்சேரியில் உள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மாங்கனி திருவிழாவோட சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 4. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 20ஆம் ஆண்டு மாங்கனி திருவிழாவோட நிறைவாக பக்தர்களுக்கு வந்து மாங்கனியும் பிரசாதமும் விநியோகம் பண்ணாங்கங்க. முதல்ல சாமிக்கு தீபார்த்தனை எல்லாம் முடிஞ்ச பிறகு பக்தர்கள் அனைவருமே வரிசையாக அமர்ந்திருந்தாங்க. பக்தர்களும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, சுமார ஒரு 100 பேராவது இருந்திருப்பாங்க. எந்த ஒரு சலசலப்போ எதுவும் இல்லை. எனக்கு தான் முன்னாடி கொடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லா பக்தர்களுமே அமைதியாக உட்கார்ந்துருந்தது தான் ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. பிரசாதம் விநியோகம் பண்ணுறவங்களும் பொறுமையாக எல்லாருக்குமே பிரசாதம் போகுதா, அதாவது பஞ்சாமிர்தத்தில் ஆரம்பித்து கடைசியாக முடிகிற தயிர் சாதம் வரைக்கும் எல்லா பக்தர்களுக்கும் விநியோகம் பண்ண பிறகு மட்டும்தான் அவங்க திருச்சிற்றம்பலம் சொன்ன பிறகு தான் ஃபஸ்ட்டு வாங்கின பக்தர்கள் கூட அந்த இடத்த விட்டு எந்திரிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது இந்த மாங்கனி திருவிழாவுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த கோவிலில் நடைபெற ஒவ்வொரு விசேஷத்துக்குமே பக்தர்களுக்கு எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திற்காக தான் அந்த நிர்வாகிகள்லாம் இதை மாதிரி ஒரு ரூல் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா கோவிலையும் இந்த மாதிரி பின்பற்றினா ரொம்பவும் நல்லா இருக்கும். இதோட நம்ம மாங்கனி திருவிழாவோட சீரீஸ் இனிதே முடிவு பெறுது. ஹேமசோம கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.